கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா அது. சுதந்திரம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் கிடைக்க வேண்டிய பிரதான உணவடா அது. பாசக்கார அப்பா ஒருத்தர் விடுமுறையப்போ பசங்களை நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு போறாரு. அங்க போயிட்டு என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா டிஷ் பேரை பாக்குறதுக்கு பதிலா அவர் முதல்ல பாக்குற விஷயம் உணவு பக்கத்துல இருக்கிற விலை. அதே மாதிரிதான் துணி கடைக்கு போனாலும் பிடிச்சதை வாங்கி தரணும் அப்படின்னு ஆசை. பசங்க தேர்ந்தெடுக்கிற துணி எல்லாமே வந்துட்டு அவரோட பட்ஜெட்டை தாண்டி இருக்கு. பாசமானவர் தான், ஆனா அவரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு தேவைப்படுறது என்ன? நிதி சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், மொழி சுதந்திரம், மத சுதந்திரம், இது மாதிரி எல்லாத்த பத்தியும் பேசுறோம். ஆனா நிதி சுதந்திரம், வாழ்க்கை ஃபுல்லா வேலைக்கு போறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஏன் ஒரு தயக்கம் வருது? எதுக்காக ஒரு ஆங்ஸைட்டி வருது? பிரைஸ் டாக் பார்க்காம என்னைக்கு பொருட்களை வாங்குறோமோ அன்னைக்கு தான் நிதி சுதந்திரத்தின் டே ஒன். 10 மடங்கு எப்படி அதிகமா சம்பாதிக்கிறது, எப்படி மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்றது, செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறது, சேமிக்கிறது எப்படி, நம்ம இலக்கோட அதை எப்படி இணைக்கிறது, கடன் வாங்கலாமா, முதலீடு, நிதி சுதந்திரத்தை அடையணும் அப்படின்னு யாருக்குதான் ஆசை இருக்காது? ஆசை இருக்கு, எப்படி தொடங்கணும், எப்படி அடையணும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக யார் யார்கிட்டயோ கேட்டோ, இன்டர்நெட்ல ஏதோ சில வீடியோக்களை பார்த்தோ நீங்க இதை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, அப்ப நாங்க என்னதான் பண்றது, எங்கதான் கத்துக்கிறது, சரியான முறை தெரியணுமே. நிதி சுதந்திரம் பத்தி கத்துக்க இதை விட சிறந்த நபர் இருக்கவே முடியாது. ஃப்ரீடம் ஆப் குழு உங்களுக்காக ஆராய்ச்சி செஞ்சு ஒரு டீடைல்டான கோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஃப்ரீடம் ஆப்போட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சி எஸ் சுதீர் அவர்கள் நிதி சுதந்திரம் அடையிறதுக்கான சரியான முறைகளை தெளிவா வழிகாட்ட போறாரு. இந்த கோர்ஸ்ல அப்படி நீங்க என்னெல்லாம் கத்துக்க முடியும்? நிதி சுதந்திரம் கோர்ஸ் அறிமுகம், இது கீழே பணக்காரனா மாறுறதுக்கான ரகசியம், வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், இது கீழே 7R கோட்பாடு, நேரத்தின் பணமதிப்பு, விராட் கோலியின் நேரத்தின் பணமதிப்பு, உங்கள் வருமானத்தை 10 மடங்காக உயர்த்துவதற்கான கட்டமைப்பு, செலவுகளை கட்டுப்படுத்த ரகசியங்கள், தேவை வெர்சஸ் விருப்பங்கள், செலவுகளை கட்டுப்படுத்தும் கட்டமைப்பு, சேமிப்பினை அதிகரிக்க, அதிகம் சேமிப்பதற்கான கட்டமைப்பு, இலக்குகளை சேமிப்புடன் இணைப்பது, கடன் வாங்குதல், இது கீழே பொறுப்புகளை பட்டியலிடுவது, கடன் கட்டமைப்பு, கிரெடிட் ஸ்கோர், டேர்ம் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு, ஏன் முதலீடு செய்ய வேணும், எங்க முதலீடு செய்வது, முதலீட்டின் வகைகள், பணத்தை பெருக்குவது, மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ, ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோ, வரி கீழே வரி திட்டமிடல், பழைய ஆட்சி வெர்சஸ் புதிய ஆட்சி, சொத்து திட்டமிடல், உயில் எழுதுவது எப்படி, பல விஷயங்களை நிதி சுதந்திரம் பத்தி இந்த கோர்ஸ்ல நீங்க நுண்ணியமா கத்துக்க போறீங்க. கோர்ஸ் முடிவுல உங்களுக்கான ஒரு சர்டிபிகேட்டும் ஃப்ரீடம் ஆப் சாவா கிடைக்கும். நிதி சுதந்திரம்னா என்ன அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ உடனடியா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கோர்ஸை முழுசா பார்த்து முடிங்க.